உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இவ கொஞ்சம் கூட தன்னோட உடம்ப பத்தி கவலைப்படுறதே இல்ல. அதான் இப்படி மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்கா. இந்து கன்சீவா இருக்கும் போது இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? தம்பி, என்ன கேட்டா அருவி வீட்டுல இல்லாதது கூட இந்துக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணம் தான். என்ன நீ புதுசா ஏதோ சொல்றீங்க? ஆமா புகழ், லக்ஷ்மி அக்கா சரியா தான் சொல்றாங்க. அருவி இல்லாதது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. அதுவும் இல்லாம அருவி வீட்டுல இருந்திருந்தா என்னை ஏதாவது சாப்பிட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா, ஜூஸ் போட்டு கொடுத்துருப்பா, என்ன அவ்வளோ அக்கறையா பார்த்துப்பா. ஆனா இப்ப அவ இல்லாதது எனக்கு ஒரு குறை தான். என்ன இந்து, அருவி இல்லனா லக்ஷ்மி கிட்ட கேட்டு அவ செஞ்சு கொடுத்துருப்பாள்? இல்ல மாமா, நான் லக்ஷ்மி அக்காவை எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கணும், அத்தைக்கு வேண்டியதை செய்யணும், வீட்டு வேலை எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அதான் அருவி என் கூட இருந்தது எனக்கு ஒரு தெம்பா இருந்துச்சுன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம அருவியும் கூட இருக்கிறதுனால உன் உடம்புக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் பெரிய தெம்பு. ஆமா அருவி, இந்து மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கூட நீ எப்ப வருவ எப்ப வருவன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு கூட நீ சொல்லி கொடுத்துதான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஐயோ அக்கா, நீங்க இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் ஒரே வீட்டுல உங்க கூட பேசி சிரிச்சிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு தனியா இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அது எவ்வளவு வலின்னு எனக்கு தான் தெரியும். அருவி என்னங்க? என்னாலையும் இப்ப எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. அன்னைக்கு அப்பா அத்தனை பேர் முன்னாடி சபையில வச்சு அத்தை வந்துதான் என்னை கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டாரு. என்னால அப்பாவோட வார்த்தையை சாதாரணமா மீற முடியல. இல்லைன்னா நானே அத்தைய பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பும் கேட்டு என்னைக்கும் நான் வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆனா அப்படி வர முடியாத காரணம் என் அப்பா மேல நான் வச்சிருக்க மரியாதை. அந்த மரியாதை நாலு பேர் பார்த்து கேவலமா பேசுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் உங்க எல்லாரையும் பிரிஞ்சு அங்க தனியா இருக்கேன். இல்ல அருமி, இந்த விஷயத்துல உங்க அப்பாவை தப்பு சொல்ல முடியாது. ஒரு அப்பாவை தன் பொண்ணுக்கு வாழ்க்கையில எது நல்லதோ அதை தான் உங்க அப்பா உனக்கு செஞ்சிருக்காரு. ஆமா அருவி, அண்ணன் சொன்ன மாதிரி அம்மாவே வந்து உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாதான் இதுக்கப்புறம் உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லதா இருக்கும், ஆனா அதுக்கு அம்மா மனசு மாறணுமே. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு புரியாமதான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். புகழ், நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அத்தை கண்டிப்பானவங்க தான், ஆனா அவங்க மனசு கண்டிப்பா மாறாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கொஞ்சம் பாசிட்டிவா யோசிப்போமே. ஆமா தம்பி, இப்ப கூட அத்தை அருவிய புரிஞ்சுக்கிட்டு இந்து போய் பாக்கட்டும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க அது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறீங்க? புகழ், நீ எதையும் யோசிக்காத. இந்துக்காக இந்த செகண்ட் அம்மா எப்படி மனசு மாதிரி அருவிய உள்ள போன்னு சொன்னாங்களோ, நாளைக்கு உனக்காகவும் கண்டிப்பா அருவிய சேர்த்துக்கலாம்ல. தைரியமா இருடா. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது நானு, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா? சாரி அண்ணி. இப்படியோ அருவி என்ன வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் வராம போயிருந்தா நான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். அது எப்படிக்கா நான் வராம போயிருப்பேன்?
அத்தை என்னை பத்தி பேசுறதோ இல்ல அண்ணி என்ன திட்டுறதோலாம் எனக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல நான் உங்க கூட இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அருவி, இப்ப மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் இந்துக்கு துணையா கூடவே இருக்க போற. என்னக்கா சொல்றீங்க? ஆமா அருவி, ஹாஸ்பிட்டல்ல சில ரூல்ஸ் இருக்கு. பேஷண்டோட ஒரு அட்டெண்டர் தான் நைட்டு தங்கணுமா, அதனால பேசாம நீ இங்கே இருந்துறேன். சரி மாமா, ஆனா நான் அக்கா கூட தங்குறது தெரிஞ்சா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அருவி, அதெல்லாம் அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா புகழ், அருவி கூட இருந்தா இந்துக்கு நம்பிக்கையா இருக்கும், இவ சீக்கிரம் சரியாயிடுவா அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. பாத்தியா அருவி, என்னால நீ அத்தை மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்ட, சீக்கிரமா வீட்டுக்குள்ளயும் வந்துருவேன். பேஷண்ட் ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம் இது. பார்த்தா எங்களை தான் சத்தம் போடுவாங்க, அட்டெண்டர் மட்டும் இங்க இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் வெளில போயிருங்க ப்ளீஸ். போலாம் போலாம் போலாம். சரி அருவி, பாத்துக்கோ.